அனைவருக்கும் வணக்கம். சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளது, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்படாமல் இருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் குறைவான மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழை பெய்து கொண்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தான் தமிழகத்தில் அதிகமான மழை பெய்து கொண்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இன்றைய நாட்கள் பார்க்கும்போது 3க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க. அதாவது தேனி, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கனமழை பெய்து கொண்டு வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக தேனி, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க. அதே போன்று நாளை நாட்களும் இந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் லேசு முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போன்று கேரளா கடலோரப் பகுதியில் மேல் நிலவும் வளிமடக்கிழக்கு சுழற்சியின் காரணமாக வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் லேசு முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க. கடலோரப் பகுதியில் மற்றும் சுற்று வட்டார பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மகிழ்ச்சி தரும் செய்தி அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதே போன்று மீண்டும் நாளை நாட்கள் 3க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் 3க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மட்டும் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.